ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயத்ரி ராம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வடாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் நிறைய ஐட்டம் நமக்கு தேவைப்படாது. ஸோ ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுக்கிறோம். பச்சரிசி வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வத்தல் வந்து நம்மளுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம், ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கோம். நல்ல அரிசியில் இருக்க இந்த கருப்பு அரிசி கல் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 ஸ்பூன் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம். ஸோ அரிசியை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இது ஊறட்டும். ஸோ பச்சரிசியும் அந்த நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அடி கனமான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு, நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து குக்கரில் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். வத்தல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் நம்ம பார்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கோம். கூடவே வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கோம். இதுவும் வத்தலில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வந்து 6 to 7 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க பச்சை மிளகா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம அரைச்ச பச்சை மிளகாவை நல்லா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்ல உப்பு கரையிற வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இது அப்பளம் பொரியும் போது நம்மளுக்கு எள்ளு வந்து அங்கங்கே தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு வந்து உடம்புக்கும் நல்லது. எள்ளு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பச்சரிசியும் ஜவ்வரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். மாவை ஊற்றும் போது நம்ம இந்த மாதிரி கரண்டியில் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ வந்து நல்லா நம்ம மாவை சேர்த்துக்கலாம். மாவு வந்து தண்ணியாக இருக்கிறபடி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி சூடு வச்சுக்கலாம். மாவு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கு கொடுத்துரும். நம்மளுக்கு தண்ணி சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம டக்குன்னு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணியும் வச்சுருக்கோம். ஸோ பாருங்க மாவு வந்து எவ்வளோ திக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து கரெக்டாக நம்ம ஒரு 20 to 25 நிமிஷம் வரைக்கும் இந்த நம்மளுக்கு கஞ்சி ரெடியாகிறதுக்கு டைம் ஆகும். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு திக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் என் மாவு எவ்வளோ திக்காக இருக்குது. கஞ்சி நல்லா இப்போ நம்மளுக்கு திக்காயிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கஞ்சி வந்து நம்ம எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஏடு மாதிரி படியும், அந்த டைமில் நம்ம கஞ்சி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூடாகவே ஊற்ற ஆரம்பிச்சிடணும். குக்கரில் இருக்கிற இந்த கஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வத்தல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாரி என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஈரம் பண்ணி விரித்து விட்டுருக்கோம். ஸோ கரண்டியில் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது.
வத்தல் வந்து ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு. காலையிலேயே வந்து நம்ம கஞ்சி போட்டு இந்த மாதிரி வத்தல் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 12 மணிக்கெலாம் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடும். அடுத்த நாள் வந்து நம்ம தண்ணி தெளித்து எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். வத்தல் நல்லா காஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும். நல்லா தண்ணி தெளித்து விட்டால் தான் நம்மளுக்கு வத்தல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பச்சை தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு நம்ம உடனே எடுக்கக்கூடாது, ஒரு 2 வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பசங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வத்தல் எடுக்கிறதுக்காக எந்த ஒர்க் பண்ணாலும் பசங்களும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், தண்ணி தெளித்ததால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஈஸியாக நாங்கள் எடுத்துட்டோம். நம்ம எல்லா வத்தலும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் மத்தியானம் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடும். வாங்க அதை நான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து தட்டிலே நாங்கள் எல்லா வத்தலையும் போட்டு காய வச்சுருந்தோம். ஸோ நல்லா வந்து வத்தல் நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இந்த வத்தலை வந்து நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா 1 வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வத்தல் வந்து நம்ம வறுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வத்தலை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். வத்தல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது கூடவே வந்து நம்ம அந்த தக்காளியோட ஜூஸ் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயத்ரி ராம் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.